வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். திங்கக்கிழமை சென்னை வந்திருந்தேன். அதான் புக் ஃபேருக்கு வந்த ஒரு 300 பேருக்கு என் தேசம் என் கனவு புக்கு, அதை வந்து இலவசமாக விநியோகம் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை மக ரெண்டு பேரும் வந்திருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு. வேறு என்ன, அங்கே வந்து இந்த பெரியார் இன்றும் என்றும் அந்த தொகுப்பை வாங்கினேன். மொதல் பக்கம் கண்டென்ட்டில் பார்த்ததுமே கிளம்பும் பாருங்க, என்னது ஔவையார் வந்து மானிடர் ஆதல் அரிது அரிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் அதிலிருந்து மாறுபடுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதான் கெத்து. அதை நாலு லைனை பார்த்ததுமே வாங்கிட்டேன், வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சேகுவாராவின் வாழ்க்கை வரலாறு. எனக்கு வந்து பொதுவாகவே இந்த பயோக்ராஃபி அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சுயநலமான ஒரு காரணமும் உண்டு. என்னென்னா, இந்த ஒரு காலத்தில் நான் கவிதையை எழுதியிருக்கேன், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் என்னுள்ளே அடக்கம், வழி காட்டி நிற்கும் முந்தையோருக்கு சிந்தை குளிர் வணக்கம், இப்படி கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன். அதாவது பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதின்னு வைங்க, இது யாரோ ஒருத்தரை போல தான் யாராச்சும் இருக்க முடியும். ஆனால் அது என்னுடைய பேராசையா இல்லை என்னுடைய அதிர்ஷ்டமாக தெரியாது. பெரியாருடைய சில கூறுகள் எனக்குள்ளே இருக்கும். பெரியார் யாருன்னு தெரியாமையே, அதில் முக்கியமானது வந்து சுயமரியாதை. அதே போல் அண்ணா, அண்ணா வந்து யாரு அப்படின்னு தெரியாததுக்கு முன்னே நமக்கு வந்து யாரையும் வந்து நோகடிக்க பிடிக்காது. இப்போ இங்கே வீடியோவில் உட்காந்துக்கிட்டு சகட்டு மேனிக்கு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிரும், அது வேற கதை. பட் முகத்துக்கு நேராக அந்த தன்மை எனக்குள்ளே உண்டு. அதே போல் இந்த கலைஞர், கலைஞருக்கு உள்ள சில கூறுகள் எனக்குள்ளே உண்டு. அதே போல் ஸ்டாலின், உதயநிதி, எப்படியோ வந்து கொய்யால இந்த இதுக்கு முன்ன வந்து ஓவர் வெயிட்டு, நாம் இருக்கிற அவசரத்துக்கு அது ரொம்ப கேவலமாக இருந்திருக்கோம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த பிளட் இன்ஃபெக்ஷன் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டப்பா டான்ஸ் ஆடி எல்லாம் செட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ தப்பி தவறி அதாவது ஒரு ப்ரொடியூசரு ஒரு செகண்ட் ஹீரோவோ ஏதோ ஒன்று கொடுத்து தொலைச்சான்னு வைங்க, உதயநிதி ரேஞ்சுக்கு வந்துடுவோம். அப்படியே உதயநிதியிலேருந்து எம்கேஎஸ், அங்கேருந்து அப்படியே கலைஞர், அங்கேருந்து அப்படியே அண்ணா, அங்கேருந்து அப்படியே பெரியார். இந்த மாதிரி இது வந்து என்னுடைய வீக்னஸ். வாழ்க்கை வரலாறுகள் படிப்பேன். இப்போ வந்து சேகுவாரா, அவருக்கு வந்து அந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பிரச்சனை உண்டு. இதை போல் அந்த ஒற்றுமைகள் அதை வந்து தேடுறது. இப்போ அண்ணா எப்படி பெரியார்கிட்ட சிக்கி சீரழிஞ்சாரோ, ஐ மீன் அண்ணாவுடைய கேரக்டர் வேறு, பெரியாருடைய கேரக்டர் வேறு. ஆனால் இப்போ வந்து பெரியாரை பற்றி நாம் வந்து இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு 1.5 மணி நேரம் பேசலாம். ஆனால் அந்த மனிதன் ரத்தமும் சதையுமாக இருந்தபோது நம்மால் வந்து ஒரு 1.5 மணி நேரம் கூட வந்து பேர் பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட பெரியாருடன் அண்ணா வந்து அவ்வளோ காலம் இணைந்து பணியாற்றி இருக்கிறாருன்னா கிரேட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த என் தேசம் என் கனவு, இதை வந்து 1000 காப்பி பிரிண்ட் பண்ணோம், 8000 ரூபா சவரம். ஏன்னா இது சென்னைக்கு வந்ததே வந்து என்னடான்னா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின் தான். இது விற்கிறதா எண்ணமே கிடையாது உங்கள் ஐயால். என்ன இப்போ நாட்டில் வந்து என்னடான்னா கெட்ட மேட்டர்னு வைங்க, இப்போ நானே வந்து சொல்லக்கூடாத ஜோக்குகள், மனோ தத்துவ பின்னணி அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன், அது போட்டாச்சுன்னு வைங்க, ஹாட் கேக் மாதிரி விற்கும். பட் நல்ல மேட்டர் வந்து விற்காது. அதை எதுக்கு சும்மா உட்கார இது வச்சு அழகு பார்த்து
அதனால் வந்து முதல்லையே முடிவு பண்ணி போடுறது. 700 காப்பீஸ் இருக்குது. வேறு நமக்கு வந்து எப்படியும் வந்து ஆல்ரெடி ஒரு 2 டைட்டில் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த புக்ஸுக்கு வந்து காசை போடுவாங்க, அது கூட இலவச இணைப்பாக இதை வச்சு விட்டுறது. என்னுடைய இது வந்து என்னென்னா பரவணும் அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து இந்த கேடுகட்ட நிர்வாகம், இப்போ பெட்ரோல் 100 ரூபாயை நோக்கி போயிட்டுருக்கு, கேஸ் 1000 ரூபாயை நோக்கி போயிட்டுருக்கு. எவன் என்ன பண்ணுறான்னே புரிய மாட்டேங்குது. என்ன இப்போ எவ்வளோ கேடுகட்டவனாக இருந்தாலும் அவன் பண்ணுற நிர்வாகத்தை பொறுத்து சரி இவனுடைய இலக்கு இதுதான் போல அப்படின்னு கஸ் பண்ணலாம். இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து விசாகப்பட்டினத்தில் ஸ்டீல் இருக்குது, வைசாக் ஸ்டீல் கம்பெனி. அது வந்து அந்த காலத்தில் போராடி இப்போ வந்து எல்லாம் நம்ம ஆளுங்க வந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலை வருதுன்னா வரக்கூடாதுன்னு போராடுவோம். இப்போ அது வேறு சீசன். அப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பூம், அப்போ வந்து அங்கே இருந்த மக்களெல்லாம் வந்து போராடி எங்கள் நிலத்தை தரோம், சும்மா தரோம், ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி உருவாகிறது. அதை வந்து மாவனுங்க சேல்ஸுக்கு வச்சிட்டானுங்க, என்ன சேல்ஸுக்கு வச்சிட்டானுங்க. இப்போ அவன் எங்கள் ஆள் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இது வந்து இது எதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணலாம், இப்போ அது என்னது ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக பணம் கொண்டு வரலாம், அதை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நிறைய ஆல்டர்னேட்டிவ்லாம் சொல்லி இந்த ஆல் பார்ட்டி டெலிகேஷனோடு போய் ப்ரைம் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கேட்டு லெட்டர் போட்டிருக்காரு. இது இவனுக்கு வந்து என்ன பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. எல்ஐசி ஜோலியை முடிச்சிட்டானுங்க, ரயில்வே அது ஒரு பக்கம் நொண்டிக்கிட்டு இருக்கு, இந்த தபால் துறை இதில் வந்து தொடப்பெல்லாம் விற்கிறானுங்க, இப்போ என்ன தொடப்பெல்லாம் விற்கிறானுங்க. அது என்ன இவனுங்க வந்து என்ன நினச்சி என்ன செய்கிறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா மக்கள், மக்களிலும் பெரிதும் பாதிக்கப்படுவது யாருனா பெண்கள். இது எங்கே போய் முடிய போகுது? இதில் வேறு எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்து என்னடான்னா, இப்போ வந்து பழைய கரன்சியை ரத்து பண்ணி புதிய கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த காலத்தில் வந்து கம்யூனிகேஷன் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த முகமது பின் துக்ளக் அதை பண்ணி மொக்கையாயிட்டான், அதே போல் தலைநகரத்தை மாற்றி மொக்கையாயிட்டான். இடம் பொருள் ஏவல் அதை இன்றைக்கி செய்யலாம், என்ன இன்றைக்கி செய்யலாம், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, விஞ்ஞானம் எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு, மக்கள் மத்தியில் கல்வி சதவீதம் அதிகமாக இருக்குது. இப்போ செய்யலாம், அழகாக பிளான் பண்ணி கூலாக பண்ணியிருக்கலாம். இந்த பரதேசி நாய்ங்க அதை கொண்டு வந்து நாசம் பண்ணிட்டானுங்க. அது என்ன நல்ல எண்ணத்தோடு கொண்டு வரல, கெட்ட எண்ணத்தோடு கொண்டு வந்தான். காங்கிரஸ்காரனுடைய அந்த சோர்ஸ் இருக்குல்ல ஃபண்டு, அதை ஒழிச்சிடணும், அது மெயின். இதை பரதேசி நாய்ங்க தூங்கி வைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கானுங்க, மொத்தம் நக்கிட்டு போயிடுச்சு. அவனுங்களுக்கு தான் முன்னாடி விஷயம் தெரியுமே, அவனுங்கெல்லாம் மாற்றியாச்சு. அதனால தான் காங்கிரஸ் வந்து நொண்டி அடிக்குது. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். என்னுடைய பயம் என்னடான்னா, இப்போ நான் ஏதோ நல்ல எண்ணத்தோடு இதெல்லாம் சொல்லியிருப்பேன், இவனுக்கு வந்து கெட்டுப்போன எண்ணத்தோடு இந்த மாதிரி பண்ணி நாசம் பண்ணிடுவானுங்க. இப்போ நல்ல வேலையாக இன்றைய தேதிக்கு வந்து நாம் ஒன்றும் பிரபலம் கிடையாது. இந்த என் தேசம் என் கனவு தலைப்பில் நான் கொடுத்த யோசனைகள் ஒரு சிறிய வட்டத்தில் இருக்கலாம், அவ்வளோதான். தப்பித்தவறி ஒரு வேலை நாளைக்கு ஏதாவது இவனுங்க அந்த என் தேசம் என் கனவுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டு நாசம் பண்ணிட்டானுங்கன்னு வைங்க, தேடி வந்து உதப்பான். அதனால் எப்பா நான் சொன்னது இது, நான் சொன்னது இந்த நோக்கத்தில் சொன்னேன், நான் சொன்னது இந்த கான்டெக்ஸ்டில் சொன்னேன், மற்றபடி இவனுங்க சொதப்புறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நான் தப்பிச்சிக்கிறதுக்காக இந்த புஸ்தகத்தை போட்டு கொடுத்தேன். இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் போஸ்டல் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா என்னுடைய செலவில் அந்த 48 பக்க புஸ்தகத்தை இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.